வீடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே வணக்கம். குன்னு சேனல் வழங்கும் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் திருவடி உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்று தான் வந்து மகான்களோடு நான். இந்த மகான்களோடு நான் என்ற தொடர் வந்து கோடிசாமிகள் மற்றும் மாயம்மா அப்படின்னு நான் தொடங்கியிருக்கிறோம். அதில் வந்து முதன்முறையாக வந்து லதா மங்கேஷ்கர் அம்மா தான் வந்து திருச்சியில் இருந்தவங்க கொடுத்தாங்க. அடுத்தது வந்து மதுரையில் இருக்கிற ராமு அம்மா, அப்புறம் திருச்சியில் இருக்கிற லக்ஷ்மி அம்மா, வயலூரில் இருக்கிறது ராமராஜன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கிற பசுபதி ஐயா, சேலத்தில் இருக்கிற கோடீஸ்வரன் அவங்க. இதை தொடர்ந்து கோடிசாமிகளுடைய அந்த மகானுடைய வரலாற்றை அவங்க கூடிய அனுபவங்களை எல்லாம் வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் வந்து புதிதாக இணைந்திருக்கும் சந்தானகுமார் அப்படிங்கிறவங்க, இவங்க வந்து பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. கோடிசாமிகளோட 3 வருடம் தொடர்ந்து அவங்க கூடவே தங்கியிருந்து ஐயாவுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் புரிந்து ஒரு நல்ல புரிதலோட வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை சித்தர்கள் திருவடி மூலம் உங்களுக்கு சொல்றதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் அல்லாமல் கோடிசுவாமிகளின் எண்ணற்ற பக்தர்கள் வந்து இன்னும் தங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கு தயாரா இருக்கிறாங்க. பொள்ளாச்சி, திருச்சி, மதுரை, சென்னை, இன்னும் நிறைய ஊர்கள்ல இருந்து கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் காணொலி பார்க்கும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறேன். கோடிசாமிகளுடைய அருளும் ஆசையும் இருந்தால் நிச்சயமாக அதுவும் நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக லைக் பண்ணுங்கள், அதை எல்லாருக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் சந்தானகுமார் ஐயா அவங்களுடைய அனுபவங்களை நம்ம சேர்ந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு இணைய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் திருவடி இணையதளத்தின் வாயிலாக இணையதள நேயர்களுக்கு திரு குன்னு என்கின்ற குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ மகான் கோடிசுவாமிகளினுடைய அறக்கட்டளையின் சார்பாகவும் ஸ்ரீ முத்துசுப்புலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சித்தர்களினுடைய திருப்படியினுடைய சித்தர்கள் திருப்படி என்ற இணையதளத்தின் வாயிலாக குன்னு அவர்கள் மகத்தான சேவை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய பேட்டியையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். மகான்களினுடைய வரலாறுகள் மிகவும் சிறப்பாக அருமையாக ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சித்தர்களினுடைய திருவடியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு முறை நான் யூடியூப்ல சித்தர்கள் திருவடி அப்படின்னு சொல்லி மகான் கோடிசாமியினுடைய படம் போட்டு வந்தது. அதில் வந்து நாவினில் ஆடிடும் நாயகன் உண்பணி அணுதினம் தொழுதிடல் என் பணியே என்ற ஒரு பாடலை கேட்டவுடனே எனக்கு மனம் அதிலே லயித்தது. காரணம் என்னவென்றால்,
1992 வருடமும் அப்பொழுது இந்த ஒளிநாடாவை மகான் ஸ்ரீ கோடிசுவாமிகள் என்ற ஒரு ஒளிநாடாவை நாங்கள் வெளியிட்டோம். இந்த ஒளிநாடா மிகவும் சிறப்பான முறையிலே அரங்கேற்றப்பட்டது. இது எப்படி என்றால், நாங்கள் சாமிகள்கிட்ட உட்கார்ந்திருக்கும் போது ஒரு இசையமைப்பாளர் அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டு, சாமி உங்களுடைய பாடல்களை பற்றி நாங்கள் போடுறோம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சாமி, உன்னால் இப்போ முடியுமா, இந்த தாத்தா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கை காமிச்சிட்டார். எனக்கு இசை ஞானம் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு ஞான சூன்யன், இசை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. சினிமா பாடல்களை கேட்பேன், சாமி பாடல்களை கேட்பேன், அவ்வளவுதானே தவிர அந்த பாடல்கள் எப்படி என்ன அமைப்பது எப்படி என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சாமி அவர்கள் சொன்னது, நீ இந்த இசையை இங்கேயே செய்ய அப்படிங்கிற. சில காலங்கள் போனது, இந்த இசையை நாம் எப்படி அமைக்கிறது, எங்கே போய் செய்யறதுன்னா, எல்லார்கிட்டையும் கேட்டாலே இசையமைப்பாளர்கள்டா நான் கேட்கும்போது அவர்கள் சொன்னது, இந்த இசையை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தியேட்டர் ஒன்று வேண்டும், அது 8-track உள்ள தியேட்டராக இருக்க வேண்டும், அப்போது தான் அந்த இசையினுடைய வடிவம் நமக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டரில் தான் இருக்குது சென்னையில், அல்லது தரங்கிணி ஜெயஸ்தாசனுடைய இது கேரளாவில் இருக்குது, திருச்சூரில் ஒன்று இருக்குது. எந்த இடத்துக்கு போகிறதுனாலும் சாமி வேண்டாங்கிறார், ஒன்றுமே புரியவில்லை. ஒரு முறை மாலை மலர் மாலை மரசு பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்தது, கோவை மாவட்டத்தில் தேவர் காம்ப்ளெக்ஸில் ஒரு இசை அமைப்பு கூடம் ஒன்று நிறுவ இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதனுடைய திறப்பு விழா யார் என்றால், வி கே லக்ஷ்மணன் எம்எல்ஏ அவர்கள் தான் அந்த இதை திறப்பு விழா பண்ணுகின்றார்கள். உடனே நாங்கள் கோவை மாவட்டம் போனோம். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஆத்மாலயா என்ற ரெக்கார்டிங் தியேட்டர் அங்கே ஓப்பன் பண்ணப்பட்டுள்ளது. அப்போது நானும் இசையமைப்பாளர் சுரேஷ் அவர்களும் இருவரும் சென்று அவரிடம் கேட்கும்போது, இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இன்னும் யாருமே தியேட்டருக்கு வரலை, இன்னும் ரெக்கார்டிங்கே நாங்கள் ஆரம்பிக்கலை, மகான் ஸ்ரீ கோடிசுவாமிகளை பற்றி பொன்முடியின் புகழ் மலர்கள்ன்ற ஒரு பாடலை நீங்கள் செய்யணும்னு விரும்பும் போது இந்த தியேட்டரை முழுமையாக நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், அதற்கு நீங்களே பூஜை போட்டு இந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் நீங்கள் இந்த பாடல்களை இசையமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அப்பொழுது சாமியிடம் போனோம், சாமி இந்த மாதிரி இசையமைப்புறதுக்கு ஒரு இடம் கிடத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் சுரேஷ் வந்து யமஹா என்ற ஒரு கீபோர்டு கருவியை வாங்கியிருக்கின்றார், அது ஃபெதர் டச். ஃபெதர் டச்னா லேசாக தொட்டாலே போதும், அமுக்கெல்லாம் வேண்டாம், பியானோ மாதிரியோ ஹார்மோனியம் மாதிரியோ வாசிக்கணுங்கிறது, தொட்ட உடனேயே அதுக்கு சில இதெல்லாம் நடக்கும். நான் சொன்னேன், முதல் முதல் நம்ம இசையமைக்கிறோம், அதனால் அந்த இசை அமைக்கும் கருவி யமஹாங்கிற கீபோர்டு சாமியினுடைய சோபாவில் வைங்க, மடியில் வைங்க, அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னவுடனே சுரேஷ் பயப்படுகிறார். காரணம் என்னென்னா, சாமிக்கு நகங்கள் எல்லாம் நீல நீளமாக இருக்கும். சொல்லியாச்சு, சாமிகிட்ட வைக்கணும்னு தோணியாச்சு, அதற்கு அவர் இடம் கொடுத்துட்டார். அரைமனதாக சாமிகிட்ட வச்சாச்சு. சாமி அந்த கீபோர்டை அப்படியே அதிசயமாக பார்க்கின்ற மாதிரி பார்க்கின்றார்கள். இசையமைப்பாளர் சாமி போதும், சாமியை எடுத்துக்கலாங்க. உடனே சாமி இந்த ஒவ்வொரு விரலாக வைத்து மியூசிக்கே ஆரம்பிக்கிறார், டயின்ட்டு ஆரம்பித்துட்டு சிரிக்கிறார். இந்த நகம் பட்டுச்சுன்னா ஃபெதர் டச்சு வீணாக போயிடும். சுரேஷினுடைய ஞாபகம் அப்படி இருக்கின்றது. திடீரென்று அவர் ஒரு இசையை ரீடு பண்ணினார்கள், அந்த ஸ்கேலினுடைய அளவு என்னங்கிறதே புரியாத அளவுக்கு ஒரு
இசையை அமைத்தார்கள். உண்மையாலுமே அது இசை அமைப்பாளர் சுரேஷ் அவர்கள் கையெழுத்து கும்பிட்டு அப்படியே பின்னோக்கி வாங்கிவிட்டார். அந்த புகைப்படம் கூட மாலை மலர் மாலை மலர்சிலே வெளியிட்டிருக்கிறோம். அந்த பாடல்களை பற்றியும் உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். அப்போ சாமி வாசித்த ஒரு இசை, அப்போ அவர் சொல்றாரு மிகவும் ஒரு அருமையான ஒரு தெய்வீக சிரிப்பு. அந்த தெய்வீக சிரிப்பு எப்படிங்கிறது நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு ஒரு சத்தமாக சிரித்து விட்டு என்னை பார்த்து கையை காமிச்சு, இதை நான் வாசித்தா போதுமா, நீ வாசித்தா உலகம் பூரா கேட்பாங்க என்று சொல்லி ஒரு புன்னகையுடன் ஆசீர்வாதம் பண்ணி அந்த கீபோர்டை எங்களுடைய கையிலே கொடுத்தார்கள். அவர்கள் அருகிலேயே உட்கார்ந்து அந்த பாடல்களை நாங்கள் இசையமைத்தோம். நிறைய பாடல்கள் அப்போது இந்த இசை பேழையை நாங்கள் வெளியிடுவதற்காக ஒரு விழா எடுத்தோம். அரண்மனையின் கீழேயே சாமிக்கு மாறி படிக்கட்டுக்கு அருகிலேயே நாங்கள் ஒரு மேடையிட்டு அதிலே எல்லோரையும் வரவைத்து இசையமைக்கும்போது வி கே லட்சுமணன் எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள், சுவாமி அவர்களினுடைய பணி மகத்தானது, இந்த இசையை யாராலே அமைச்சிருக்க முடியாது, சாமி அவர்கள் சாமிக்கு கொடுத்திருக்கின்றார்கள், அது மாபெரும் உன்னதமான பணி என்று சொன்னார்கள். அப்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், அரண்மனையிலேயே ராதாகிருஷ்ணன் தம்பதியருக்கு குகப்பிரியா என்ற ஒரு பெண் இருக்கின்றார்கள். சிறுவை இளையராஜாவிடமும் கங்கை அம்மனும் நிறைய பாடல்கள் செய்யணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கும்போது அவர்கள் மறுத்துவிட்டார்கள். உனக்கு படிப்பு அதெல்லாம் முடிக்கணும், இப்போ உனக்கு அந்த லைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அந்த ஒரு வாய்ப்பை நான் பிரியா அவர்களுக்கு கொடுத்து அந்த பிரியா அவர்கள் இரண்டு பாடல்கள் இந்த ஒளிப்பேழையிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். மிகவும் உன்னதமான நிலை. அப்போது தான் அவர் வி கே லட்சுமணன் சொல்கிறாரு, ஒரு வாய்ப்பு, இளையராஜா கொடுக்காத ஒரு வாய்ப்பை பிரியா அவர்களுக்கு சாமி அவர்கள், சந்தானகுமார சாமி அவர்கள் பாடலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இசைப்பேழையை சிறப்புற செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். இப்படியாக காலங்கள் உருண்டோடுது. நாமினில் ஆடினும் நாயகன் முன்பணி இந்த பாடலை கேட்கும்போது மனம் லயித்த அப்படியே யோகா ஸ்டேஜில் நம்ம உட்கார்ந்துக்கிறோம். அதனுடைய அர்த்தங்கள் வாசகங்கள் ஒவ்வொன்றும் நம் மனதை தொட்டு மனதை நிம்மதியாகும். நிறைய நேரங்கள் நான் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்படியாக அந்த பாடல்களை ஒரு முறை இந்த யூடியூப்லே சித்தர்கள் திருவடி இணையதளத்தின் வாயிலாக நான் பார்க்கும்போது தான் மகான் ஸ்ரீ கோடிசாமிகளை பற்றி எல்லோரும் சொல்கின்றார்களே என்பதை பற்றி ஒரு விளக்கத்திற்காக நான் அவருக்கு சில படங்களை அனுப்பினேன். குணசேகரன் ஐயா அவர்களுக்கு சில படங்கள், சாமிகள் இருந்தது, டெல்லியில் இருந்தது, எல்லாமே இந்தியாவுடைய பத்திரிகையில் வந்தது, எல்லாத்தையுமே நான் அவருக்கு அனுப்பிச்சேன். அவர்கள் ஐயா நீங்கள் இந்த இதை பற்றி நீங்கள் தெளிவாக சாமியை பற்றி கூடவே இருந்திருக்கின்றீர்கள், அவரை பற்றி நீங்கள் சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த சித்திரங்கள் திருவடி இணையதளம் பெருமையிடும் என்று சொன்னார்கள். அதற்கு இணங்க இந்த சித்திரங்கள் திருவடி இணையதளத்தை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், குன்னு என்கின்ற குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், இந்த இணையதள வாயிலாக கோடான கோடி மக்களுக்கு புறவிபாளையம் ஸ்ரீ மகான் கோடிசுவாமி அவர்களுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நான் விளக்க இருக்கின்றேன். இதிலே நிறைய அற்புதங்களும் தத்துவங்களும் நிறைந்த சில விஷயங்கள் இருக்கின்றன. இதை பற்றி நான் விரிவாக அடுத்த முறை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். அடுத்த அத்தியாயத்திலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.